பூத் ஏஜெண்டுகளுக்கான பணத்தை பிரிப்பதில் பாஜகவினரிடையே பல இடங்களில் மோதல். சென்னையில் பாஜக மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த 3 பேர் கைது. திருமங்கலத்தில் 40 லட்சம் ரூபாயை நிர்வாகிகள் சுருட்டியதாக போஸ்டர். கேரளாவின் 20 மக்களவை தொகுதிகளிலும் 2 கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. முதலமைச்சர் பினராயி விஜயன், நடிகர்கள் ஃபஹத் ஃபாசில், டோபினோ தோமஸ் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். கர்நாடகாவின் 14 தொகுதிகளில் நடைபெறும் வாக்குப்பதிவில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. முதலமைச்சர் சித்தராமையா, நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் வாக்கு செலுத்தினர். ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ணக்கோரிய அனைத்து மனுக்களும் தள்ளுபடி. மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை கொண்டுவர உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் இவிஎம் சிப்பை பரிசோதிக்கும்படி தோல்வியடைந்த வேட்பாளர்கள் கோரலாம். சட்டமன்ற தொகுதிக்கு 5% மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கட்டணம் செலுத்தி பரிசோதிக்கலாம் என்றும் அறிவிப்பு. ராஜஸ்தானில் 13 தொகுதிகள், மராட்டிய உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. மத்திய பிரதேசம், பீகார், அசாமிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் ஜனநாயக கடமையாற்றிய 100 வயது மூதாட்டி சக்கர நாற்காலியில் வந்து வாக்கு செலுத்தினார். கர்நாடகாவில் வாக்குப்பதிவுக்கு சில மணி நேரம் முன்பாக பாஜக வேட்பாளரிடம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. 4,80,00,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் நடவடிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 6,755 ரூபாய்க்கும், சவரன் 54,040 ரூபாய்க்கு விற்பனை. அறுபத்தோராவது மலர் கண்காட்சிக்காக தயாராகி வரும் கொடைக்கானல் பிரையன் பூங்கா. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலான ஏற்பாடுகள் தீவிரம். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்றதாக முன்னாள் பேராசிரியை நிர்மலா தேவிக்கு எதிரான வழக்கு தீர்ப்பை வரும் 29 தேதி கொத்திவைத்து நீதிபதி உத்தரவு. இன்று நடைபெற இருந்த டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தல் ரத்து. பாஜகவின் உத்தரவின் பேரிலேயே மேயர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதாக ஆம் ஆத்மி அமைச்சர் அதிர்ஷி குற்றச்சாட்டு. வாட்ஸ்அப் செயலியின் தனி உரிமையை தகர்த்து தகவல் பரிமாற்றத்தை கண்காணிக்க ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக புகார். இந்தியாவை விட்டே வெளியேற நேரிடும் என வாட்ஸ்அப் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் மோதல். வெற்றி பெற இரு அணிகளும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.